சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோல 10 வகுப்பு இயல் 3 உரைநடை உலகத்துல விருந்து போற்றுதும் தமிழர்களுக்கே உரிய ஒரு தனிச்சிறப்பு விருந்தோம்பல் பண்பு. அந்த விருந்தோம்பல் பண்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நமக்கு விருந்தினருக்கும் உறவினருக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறோம். விருந்தினர் அப்படின்னா யாருன்னு சொல்றாங்கன்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி அவங்கள தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காரு, அவங்கள தான் விருந்தினர் அப்படின்னு சொல்லுவாங்க. உறவினர்னா சொந்தக்காரவங்க, சரிங்களா? அப்ப விருந்தோம்பல் அப்படின்றது உறவினர்களுக்கு கிடையாது, விருந்தினர் அப்படின்றது முன்பின் யாருமே தெரியாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், மனம் வந்து அமுதளிக்கணும், அதாவது விருந்தளிக்கணும் அப்படின்றதான் என்னது அப்படின்னா அந்த விருந்தோம்பல் பண்பு. விருந்தே புதுமை அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சொல்லியிருக்காரு. விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்? தொல்காப்பியர். சரி, அடுத்து வந்து நம்ம கடந்த காலங்கள்ல எப்படி தமிழர்கள் விருந்தோம்பல் அப்படின்ற பண்பை கையாண்டிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டே வருவோம். இப்ப நிகழ்காலத்துல எப்படி இருக்கு அப்படின்றதையும் இந்த பாடத்துல பார்க்க போறோம். முதல்ல எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப சங்க காலங்கள்ல எப்படி விருந்தோம்பல் பண்பு இருக்கு அப்படின்னு பாருங்க. திருவள்ளுவர் வந்து இல்லறவியல்ல இந்த விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அமைத்திருக்கிறார். ஸோ அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்கிறார், சரிங்களா? இல்லறம் அப்படின்னா நம்ம ஒரு குடும்பத்தனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், விருந்தோம்பல் பண்பை கண்டிப்பாக கடைபிடித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. முகம் வேறுபடாமல் முக மலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்ப குழையும் அனிச்சம் என்ற குரல்ல எடுத்துரைக்கிறார். மோப்ப குழையும் அனிச்சம், அனிச்சம் அப்படின்றது என்னது? ஒரு பூ. இந்த அனிச்சம் பூ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மோந்து பார்த்தாலே வாடி போயிரும், நம்ம நுகர்ந்து பார்த்தாலே என்ன பண்ணிருமா, வாடி போயிருமா. அது மாதிரி விருந்தினர் இப்போ ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் முகம் மலர்ந்து வரவேற்கணும். நம்ம முகத்துல ஒரு சின்ன முகத்தை லைட்டா சுழிச்சோம்னாலும் அந்த விருந்தினர் என்ன பண்ணிருவாங்களாம், இந்த அனிச்சம் பூவை விட அவங்க வந்து மென்மையானவர்களா இருக்காங்க, அதனால அவங்க வந்து என்ன பண்ணிருவாங்க, மனம் வாடி போயிருவாங்க. இந்த பூ எப்படி வாடி போதோ அது மாதிரி அவர்கள் மனம் வாடி போவார்கள். ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்றாரு. ஸோ அதே மாதிரி விருந்தினரை போற்றுதல் அப்படின்றது இல்லற கடமையாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சிலப்பதிகாரத்துல பாருங்க, தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்துல கண்ணகி வந்து வருத்தப்படுறா. எதுக்கு வருத்தப்படுறா அப்படின்னா, கோவலனை பிரிந்ததுக்காக வருத்தப்படுறாளா அப்படின்னா அதற்கும் வருத்தப்படுறா, ஆனா அதை விட அதிகமா எதற்காக வருத்தப்படுறா அப்படின்னா, இந்த விருந்தினரை போற்ற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோமே அப்படின்றதை எண்ணிதான் வருத்தப்படுறா. ஸோ அப்ப பழந்தமிழர் அப்படின்றவங்க விருந்தினரை போற்றி பேணல் அப்படின்ற பண்பை எந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கடைபிடித்திருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிலப்பதிகாரம் அப்படின்றா அதனுடைய ஆசிரியர் யாரு? இளங்கோவடிகள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கம்பர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய பாடல் வரிகளை பாருங்க, கம்பராமாயணத்துல சொல்லியிருக்காரு, பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்துல சொல்றாரு. அப்ப கல்வி கற்ற பெண்கள் என்ன பண்றாங்க, மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி பண்றாங்க. அதுக்கப்புறம் செல்வம் பெற்ற பெண்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி பண்றாங்க. அதை வந்து கம்பராமாயணத்துல கம்பர் சொல்லியிருக்காரு. அடுத்து கலிங்கத்து பரணியில ஜெயங்கொண்டார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, விருந்தினருக்கு உணவிடுவோரின் முக மலர்ச்சியை உவமையாக்கியிருக்காரு. அந்த பாடலை பாருங்க, விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படின்னு சொல்லிட்டு கலிங்கத்து பரணியில சொல்லியிருக்காரு. தமிழர்கள் பார்த்தோம் அப்படின்னா என்னைக்குமே தனியா சாப்பிட மாட்டாங்க, இப்பயுமே அந்த பழக்கம் நம்ம தமிழர்கள்ட்ட இருக்கு. அமிழ்தமே கிடைச்சாலும் என்ன பண்ணுவாங்க, அதை பகிர்ந்துண்ணும் பழக்கம் உடையவர்கள் தமிழர்கள். புறநானூர்ல அதற்கு ஒரு செய்யுள் கொடுத்திருக்காங்க, உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே. தனியா நமக்கு அமிழ்தமே கிடைச்சாலும் நாம மட்டும் சாப்பிட மாட்டோம், மற்றவங்களுக்கு கொடுத்து பகிர்ந்துண்ணுவோம்.
இந்த புறநானூர்ல இந்த கருத்தை வலியுறுத்திய ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னா கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி. சரிங்களா, புறநானூர்ல இந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. இதன் ஆசிரியர் யார் அப்படின்னா கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி. அடுத்து வந்து இப்ப நம்ம பகல்லையே வேற யாராவது தெரியாதவங்க வந்தா சாப்பாடு இப்ப வந்து கொடுக்கறது இல்ல. அந்த காலத்துல நைட்டு வந்தா கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அதுதான் அல்லில் ஆயினும் அல்னா என்னது இரவு. இப்ப நைட்டு லேட்டர் லேட் நைட்டு நைட் நள்ளிரவுல வந்தா கூட என்ன பண்ணிருக்காங்க சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படின்னு சொல்லி நற்றினையில அந்த செய்தியை குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, அப்ப நடு இரவுல வந்து விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் பழக்கம் யார்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னா தமிழர்களிடத்தும் தமிழர் குடும்ப தலைவிகளிடத்தும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழர்கள் பார்த்தோம் அப்படின்னா காலின் ஏழடி பின் சென்று அப்படின்னு சொல்லி பெருநாராற்றுப்படையில சொல்லியிருக்காங்க. என்னது அப்படின்னா வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பி போகும்போது அவங்க பின்னாடியே என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூட நடந்து போவோம். அப்படி வழி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கிற நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை ஏழு அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா பொருநராற்று படையில சொல்லியிருக்கு. காலின் ஏழடி பின் சென்று இப்பயுமே நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த தேர் மூலம் வரைக்கும் நம்ம போய் விட்டுட்டு வருவோம், இல்லை அவங்கள பஸ் ஏற்றி விடுறோம். ஸோ இதுதான் அந்த பழக்கம், அது பொருநராற்று படையிலையும் சொல்லியிருக்காங்க. இன்மையிலும் விருந்தோம்பல், அதாவது நம்ம கிட்ட இருக்கையில கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, நம்ம கிட்ட எதுவுமே இல்லாத சமயத்திலையும் கொடுக்குறாங்க பாருங்களே, அப்போ வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா போற்றப்படும். அப்படிதான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழர்கள் அவங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னாலும் விருந்தினர் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட எங்ககிட்ட இல்லை நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு தான் சொல்லலை, அவங்ககிட்ட என்ன இருக்கிறதோ அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட தானியம் ஏதும் இல்லை அப்படின்னாலும் விதை நெல்லுக்காக வச்சிருக்கதை எடுத்து அதை உரல போட்டு குத்தி எடுத்து அதை விருந்தினருக்கு விருந்தளித்திருக்கார்கள். அதை வந்து குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் அப்படின்னு சொல்லி புறநானூர்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, தானியமே இல்லைனாலும் விதைக்காக எடுத்து வைத்திருக்கிறத கொடுத்து என்ன உரல போட்டு இடிச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சோறு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புறநானூர்ல இன்னொரு காட்சிப்படுத்துதல் இருக்கு. என்ன அப்படின்னா நெருணை வந்த விருந்திற்கு மற்று தன் இரும்புடை பழவால் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணயம். அதாவது நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்காக அவர்கிட்ட காசு இல்லாதனால என்ன பண்றாரு அப்படின்னா இரும்பு நாள் செய்த பழைய வாளை அடகு வைக்கிறார். ஃபர்ஸ்ட் இரும்புடை பழவால் வைத்தனன், அடுத்து இன்னைக்கு வர்ற விருந்தினருக்காக அவனோட கருங்கோட்டு சீரியால என்ன பண்றான் அப்படின்னா அடகு வைக்கிறான். இந்த செய்தி எதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா புறநானூர்ல சொல்லப்பட்டிருக்கு. அவங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் விருந்தினருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உபசரிப்பு கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இளையான்குடி மாறநாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்கிறதுக்காக அவர் பாக்குறாரு வீட்டுல ஆனா தானியமே கிடையாது. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அன்னைக்கு போய் வயல்ல விதைச்சிட்டு வந்திருப்பாரு. அதை போய் மழையில போய் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் மழையில அந்த நெல்மணிகள்லாம் மிதக்கும், அதை போய் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அரிஞ்சு எடுத்துட்டு வந்து சமைச்சு கொடுப்பாரு. இப்போ இது வந்து பெரிய புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இளையான்குடி மாறநாயனார் 63 நாயன்மார்கள்ல ஒருவர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. ஸோ இதை வந்து பெரிய புராணத்துல சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அடுத்து வந்து நிலத்திற்கேற்ற விருது. இப்ப நெய்தல் நிலத்தவர் அப்படின்னா பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்ற்று படையில குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப அந்தந்த நிலத்துக்கு ஏற்ற உணவு தான் ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா விருந்தா கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து ஒரு புது கவிதை கொடுத்துருக்காங்க. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருக்கின்றது பிரியங்களின் நீல் சரடு அப்படின்னு சொல்லிட்டு அம்சப்பிரியா அவங்க ஒரு புது கவிதை படைச்சிருக்காங்க. அதாவது நம்ம போதும் போதும்னு சொல்லுவோம் அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்களே அந்த பாசம் வந்து அதுல தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை குறித்து சொல்லியிருக்காங்க. இப்ப நைட்டு வீடை மூட போறதுக்கு முன்னாடி அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்களாம், யாராவது உண்ண வேண்டியவர்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் என்ன பண்ணுவாங்களாம் கதவை மூடுவாங்களாம். அந்த கதவு அப்படின்றதே என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய பேர் உள்ளுக்குள்ள நுழையிற அளவுக்கு கட்டியிருப்பாங்களாம். வளர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரி குறுந்தொகையில இடம்பெற்றிருக்கு. இதன் மூலமா நமக்கு என்ன தெரியுது, அப்ப கதவை போட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க
சாப்பிட்றதுக்கு வர்றவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் கதவையே மூடுறாங்க. மருந்தே ஆயிரும் விருந்தொடு உண் அப்படின்னு சொல்லிட்டு கொன்றை வேந்தர்ல ஔவையார் பாடியிருக்காங்க. மருந்தே ஆனாலும் விருந்தினர்களோட சேர்ந்து உண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க ஒரு தனிப்பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முறமுறனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் ஈது எல்லா உலகும் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பாடல்லையும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த விருந்தை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப வள்ளல்களால விருந்தினர் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, போற்றப்பட்டிருக்காங்க. அடுத்து வந்து இப்ப பார்த்தோம் அப்படின்னா, விருந்தினர் அப்படின்னது யாரு, யாருக்குமே தெரியாது. இப்ப நமக்கு யாருனே தெரியாத ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்களுக்கு நம்ம முகம் வளர்ந்து சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னா அது விருந்தினர், விருந்தோம்பல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து என்னவாயிருச்சு அப்படின்னா, அது வந்து உறவினரோடு நின்றுச்சு சரிங்களா. நமக்கு தெரியாதவங்க வந்தா வீட்டுக்குள்ள அழைத்து உணவிடுவது அப்படின்றது குறைஞ்சிருச்சு. இப்ப இது குறைந்ததாலதான் என்ன வருது அப்படின்னா, சத்திரங்கள் வருது. நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்கள்ல மிகுதியான சத்திரங்கள் வந்து அந்த வழிப்போக்கர்களுக்காக கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த புதியவர்களான விருந்தினர்களை ஏற்பது அந்த குறைந்து விட்ட காலத்துல ஓரளவு தெரிந்தவர்களை மட்டுமே விருந்தினர்களா ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுவும் என்ன குறைஞ்சிருச்சு, உற்றார் உறவினர் நண்பர்கள் ஆகியோரையே விருந்தினர்களாக போற்றும் நிலைக்கு இன்னைக்கு மாறிட்டோம். ஆனாலும் விருந்தோம்பல் இன்னைக்கும் இருக்கு. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டுல நமக்கு வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, தின்ன வச்சு கட்டியிருப்பாங்க. அதுல யாராவது வந்தாங்கன்னா அவங்க தலை வச்சு படுக்கிறதுக்கு ஒரு திண்டு மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா, வீட்டுக்கு தின்ன வச்சு கட்டுறது இல்ல, அறிமுகம் இல்லாதவங்க யாரும் வந்தாங்கன்னா வீட்டு திண்ணையில வந்து உட்கார்ந்தா கூட வீட்டு தின்ன வச்சு கட்டினாலும் யாரு தெரியாத ஆளு அப்படின்னா விரட்டி விட்டுருவோம் சரிங்களா. ஸோ அதுதான் இப்ப இருக்கு. அப்ப இந்த மாதிரியான காலத்திலையும் விருந்தோம்பல் அப்படின்ற பண்பு இருக்கு. என்னது அப்படின்னா, நம்ம திருமணம் அப்படின்ற நிகழ்ச்சி அல்லது வளைகாப்பு, பிறந்தநாள், புதுமனை புகுவிழா இந்த மாதிரி இல்ல விழாக்கள் நடக்கும் போது நம்ம வந்து விருந்து அப்படின்றது படைக்கிறோம். எல்லாருக்குமே உறவினர்கள் எல்லாருக்குமே நம்ம கொடுக்குறோம். சில கிராமங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இல்ல விழா நாள்கள்ல அந்த பகுதி மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, வெளியூர்காரவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவிகளை செய்யறாங்க. இந்த வீட்டுல நடக்கிற திருமணம் அப்படின்றது இப்ப ரொம்ப குறைஞ்சிட்டு எல்லாமே எங்க போயிருச்சு அப்படின்னா, கல்யாண மண்டபத்துக்கு போயிருச்சு. இப்ப கல்யாண மண்டபத்துல இந்த கல்யாண நிகழ்வு முழுவதையுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, திருமண ஏற்பாட்டாளர்களே பார்த்துக்கிறாங்க. அவங்களே என்ன பண்றாங்க, விருந்தோம்பல் முதல் பந்தி முடிச்சுட்டு உபசரித்து விருந்தினர்களை என்ன பண்றாங்க, வழி அனுப்புற வரைக்கும் வீட்டுக்காரங்களுக்கு பதில் அவங்களே பண்ணிடுறாங்க. ஆனால் விருந்தோம்பல் பண்பு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இன்றைய தமிழர்களிடமும் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த விருந்தோம்பல் பண்பு வேறு விதமாக மாற்றமடைந்து பரிணமித்து கொண்டு போய் கொண்டுதான் இருக்கிறது அப்படின்றத நினைச்சு நம்ம பெருமைப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழர்களோட அந்த விருந்தோம்பல் பண்பு அப்படின்னு சொல்லல, நம்ம உணவு முறையும் மிகச்சிறந்த ஒரு உணவு முறை. நம்ம வந்து வாழை இலையில தான் சாப்பிடுவோம். வாழை இலை அப்படின்னா அதுவும் தலை வாழை இலையில சாப்பிடுவோம். இந்த வாழை இலையில சாப்பாடு போடையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வலப்பக்கம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா விரிந்த பகுதியும், இடப்பக்கம் வந்து என்ன பண்ணுவாங்க, குறுகலான பகுதியும் வச்சுதான் சாப்பாடு அந்த இலையை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மது வலது கை பக்கத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம நல்லா சாப்பிடக்கூடிய பொருட்கள் அதாவது அளவுல அதிகமா இருக்கக்கூடிய காய்கறி கீரை கூட்டு இதெல்லாம் வைப்பாங்க. இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சமா சாப்பிடக்கூடியது, கொஞ்சமா எடுத்துக்கிற வேண்டியது, உப்பு ஊறுகாய் இனிப்பு இந்த மாதிரியானது நம்ம கொஞ்சமா எடுத்துக்கிறனும் கொஞ்சமா இருக்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய உணவுகளை அந்த பக்கத்துல வைப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சாப்பாடு பரிமாறுறதுல கூட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நிறைய விஷயங்களை யோசிச்சுதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பரிமாறி இருக்காங்க. இப்ப இந்த தலைவாழை இலையில சாப்பிடுறது அப்படின்றது குறைஞ்சு போச்சு. ஆனா அமெரிக்கால மின்னசோட்டா தமிழ் சங்கம் பார்த்தோம் அப்படின்னா, வாழை இலை விருந்து விழா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுதோறும் கொண்டாடி வர்றாங்க. தமிழர்களோட பாரம்பரிய உணவு வகைகளை கொண்டு வாழை இலையில விருந்து வைக்கிறாங்க. முருங்கைக்காய் சாம்பார், மோர் குழம்பு, வேப்பம்பூ ரசம், வெண்டைக்காய் கூட்டு, திணைப்பாயாசம், அப்பளம் இப்படி தமிழர் விருந்து கொடுக்குறாங்க. அங்க வாழக்கூடிய தமிழர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த விருந்துல பங்கேற்று சிறப்பிக்கிறாங்க. தொடர்ந்து பல பண்பாட்டு நிகழ்வுகளையும் நடத்தி வர்றதா சொல்றாங்க. இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து என்னது அப்படின்னா பாரதிதாசனாரோட ஒரு கவிதை. இப்ப இதுல வந்து என்ன சொல்றாங்க, வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும். அப்ப இந்த பகிர்ந்துண்ணல் அப்படின்ற கான்செப்ட என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த பாடல் மூலமா வெளிப்படுத்தி இருக்காரு. இதோட இந்த பாடத்துல இருக்கிற அனைத்து கருத்துக்களும் பார்த்துட்டோம். நன்றி, வணக்கம்.